அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த்லைட்சன். அமெரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டுடைய தொடர்பு நீங்க தெரிஞ்சுக்க நீங்க விரும்புனீங்கன்னா நான் சொல்ற ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட்டை நீங்க பண்ணி பாருங்க கூகுள்ல. இது நிச்சயமா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தான் அந்த நாடு பத்தி பல முக்கியமான விஷயத்த அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தாலிபான் வந்து அண்மையில் அமெரிக்கா பயன்படுத்திய பல முக்கியமான கருவிகள் மற்றும் ஆயுதங்களை சீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் மற்றும் நிறைய செய்திகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதற்கான காரணம் என்ன? அமெரிக்கா அந்தளவுக்கு பல முக்கியமான ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை ஆப்கானிஸ்தானில் செலவிட்டிருக்காங்களா? ஆமாங்க, நான் சொல்கிற எக்ஸ்பிரிமெண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வியப்பாக இருக்கும். ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி நிறைய செய்திகள் வரும்போது நான் என்ன பண்ணுவோம்னா, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில முக்கியமான நகரத்தோட பேரை கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த நகரத்தை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் சர்ச் பண்ணுவேன். உதாரணத்துக்கு மசாரி ஷெரீஃப், ஹெராட், காபுல், இன்னும் நிறைய முக்கியமான நகரங்கள் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில நகரத்துக்கு வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸில் இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் வந்து நம்மளுக்கு சொல்லிடும். ஆனால் ஒரு சில வார்த்தைகளுக்கு கீழே ஒரு வீடியோவை அது ரெக்கமெண்ட் பண்ணோம். அந்த வீடியோவை போய் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு வருடத்தில் அமெரிக்கா அந்த நாட்டுடைய ஒரு செனட் மெம்பர் வந்து அந்த நகரத்துடைய பெயரை பயன்படுத்தி இந்த நகரத்தில் நாங்கள் இந்த குறிப்பிட்ட ஆப்ரேஷனை நாங்கள் வெற்றிகரமாக நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம், அந்த நகரத்தில் ஒரு முக்கியமான தலைவரை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ஒரு செனட் மெம்பர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பேட்டி கொடுப்பார். அந்த நகரத்தோட பெயரை உச்சரிக்கும் போது அந்த வீடியோ மட்டும் கிளிக் பண்ணி யூடியூப் வந்து நம்மளுக்கு ரெக்கமெண்டாக காமிக்கும். அப்போ தான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன், அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு ஆப்கானிஸ்தானில் ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அந்த போர் வந்து அமெரிக்கா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு நீண்ட காலம் ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய அத்தனை சின்ன சின்ன மூளை முடுக்கு சந்துகள் தெருக்கள் நகரம் மட்டும் இல்லாமல் பல பகுதிகளில் வசிக்கக்கூடிய பொதுமக்களை பயன்படுத்தி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய லோக்கல்ஸை பயன்படுத்தி தாலிபானுக்கு எதிரான பல இன்ஃபர்மேஷனை அமெரிக்கா வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. பல முக்கியமான பொதுமக்களை தாலிபான் அந்த அமைப்புக்கு எதிரான ஒரு உளவாளியாக அமெரிக்காவின் இராணுவம் வந்து பல ஆண்டுகளாக பயன்படுத்தியிருக்காங்க. அமெரிக்காவின் இராணுவத்துக்கு உதவிய பல முக்கியமான ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய மக்களை வந்து அமெரிக்கா வந்து இப்போது அந்த நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க, அமெரிக்கா நாட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆனால் நிறைய நபர்களை ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அந்த மாதிரி அமெரிக்க நாட்டுடைய இராணுவத்துக்கு உதவி செய்த பல முக்கியமான நபர்கள் வந்து இப்போ ஆப்கானிஸ்தான் அந்த நாட்டில் தான் இருக்காங்க. அந்த நபர்களுக்கு எதிரான ஒரு தேடுதல் வேட்டையை இப்போ தாலிபான் வந்து தொடங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தேடுதல் வேட்டையை தாலிபான் வந்து இப்படி சாத்தியமாக்க போறாங்க, இப்படி கரெக்டா இந்த நபர் தான் அமெரிக்காவின் இராணுவத்துக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு தாலிபான் இப்படி கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிப்பதற்கு தாலிபான் கிட்ட இப்போ ஒரு முக்கியமான ஒரு கருவி இப்போ மாட்டிருக்கு. அந்த கருவி வந்து அமெரிக்க இராணுவம் பயன்படுத்திய பயோமெட்ரிக் டிவைஸ். அமெரிக்கன்ஸ் வந்து யூஸ்வலாக ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய இந்த விதமான பொதுமக்களை அவங்க நம்பவே மாட்டாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னா, ஒரு வாட்டர் பாட்டில் கூட அமெரிக்கா அந்த நாட்டில் இருந்து தான் அங்கே எடுத்துன்னு வருவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ப்ரிகாஷனாக காஷனாக ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் கேம்பை உருவாக்கினாலும் அந்த நாட்டுடைய இராணுவ வீரர்களுக்கு தேவைப்படும் பல முக்கியமான பொருட்களை அமெரிக்க நாட்டிலிருந்து அங்கே எடுத்துன்னு வந்துடுவாங்க. இந்த விதமான பொருட்களை கூட மற்ற லோக்கல்ஸை நம்பி அங்கே இருக்கவே மாட்டாங்க. பட் ஒரு சில நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பணியை செய்வதற்கு அங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான லோக்கல் பொதுமக்களை அமெரிக்கா வந்து நம்ப வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அந்த மாதிரி நம்பி அந்த நம்ப மக்களை வந்து தன்னோட பேஸ் கேம்ப்குள்ளே அலோவ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபர்கள் சம்மந்தமான பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அப்படி கலெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு டிவைஸ் பயோமெட்ரிக் டிவைஸ். இந்த டிவைஸை நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நபருடைய வெளித்தோற்றம் இல்லாமல் அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட அடையாளத்தை கூட இந்த டிவைஸில் சேகரிக்க முடியும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆதார் கார்டெலாம் நம்ம அப்படி தான் எடுத்திருப்போம். அதன் காரணமாக தான் அந்த பயோமெட்ரிக் டிவைஸை அங்கே பயன்படுத்துவாங்க. ஏன்னா மற்ற நபர்கள் வந்து இந்த நபருடைய தோற்றத்தை பயன்படுத்தி அமெரிக்க நாட்டுடைய பேஸ் கேம்ப்குள்ளே என்ட்ரி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்காவின் இராணுவம் ரொம்பவே எச்சரிக்கையாக இருப்பாங்க. இதுக்காக தான் இந்த டிவைஸை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த டிவைஸ் வந்து தாலிபான் கிட்டே கொடுக்கப்பட்டிருக்கு, கொடுக்கப்படலை தாலிபான் வந்து எடுத்துட்டாங்க. நிறைய அமெரிக்கன் ஜேர்னலிஸ்ட் இப்போ என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிவைஸை மட்டும் பயன்படுத்தி அந்த இன்ஃபர்மேஷனை சேகரிக்க முடியாது. இன்னும் ஒரு சில முக்கியமான கருவிகள் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அந்த பயோமெட்ரிக் டிவைஸில் இருக்கக்கூடிய அந்த பர்சனல் டேட்டாபேஸை வெளியெடுக்க முடியும். ஆனால் தாலிபான் அமைப்புக்கு தேவைப்படும் அந்த கருவிகளை பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உலகத்தில் முதல் முதல்ல தாலிபான் அந்த அமைப்பை அங்கீகரித்த ஒரு நாடு வந்து பாகிஸ்தான் மட்டும்தான். அதே சமயத்தில் தாலிபான் வந்து இப்போ அண்மையில் ஆப்கானிஸ்தானில் அந்த ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இம்ரான்கான், என் செயின் ஆஃப் ஸ்லேவரி, அடிமைத்தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவு ஏற்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு பாகிஸ்தான் கொண்டாட ஒரு காரணம் இருக்கு. ஒரு பொண்ணு மனசு வந்து இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஒரு தீவிரவாதியோட வெற்றி வந்து நிச்சயமா இன்னொரு தீவிரவாதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை தான் கொடுக்க போது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ அண்மையில் ஆப்கானிஸ்தான் ஏற்பட்ட பிரச்சனை என்னதுன்னா, நிறைய நபர்கள் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய அச்சத்தில் இருக்காங்க. அந்த பயோமெட்ரிக் டிவைஸ்ல இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷனை வந்து தாலிபான் எடுக்கும் போது நிறைய நபர்கள் மீது தாலிபான் வந்து தாக்குதலை தொடங்க ஆரம்பிப்பாங்க.
ஒரு பக்கம் இந்த கருவிகளை பயன்படுத்தி மிகப்பெரிய டேட்டா பேஸ் தாலிபான் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் இந்த கருவிகளை தாண்டி தாலிபானுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஜாக்பாட் என்னதுன்னா, கிட்டத்தட்ட 3,00,000 செக்யூரிட்டி போர்சஸ் பயன்படுத்திய சின்ன வாகனத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஹேண்ட் பிஸ்டன் கன், ஒரு M4 ரைஃபிள் கன், இது எல்லாமே அமெரிக்கா ஏதோ ஒரு கட்டத்தில் தாலிபானுக்கு எதிரான அந்த போரில் ஈடுபடுவதற்காக ஆப்கான் நாட்டுடைய செக்யூரிட்டி போர்சஸ் ஆஸ் வெல் அஸ் அந்த நாட்டிலிருந்து செயல்படக்கூடிய காவல் அதிகாரிகளுக்கு அவங்க வழங்கியிருக்காங்க. இப்போ அந்த ஆயுதங்களுக்கான அந்த ஆக்சசபிள் ஃபார் வெப்பன்ஸ் இது முழுக்க முழுக்க இப்போ தாலிபான் கிட்ட வந்திருக்கு. இதன் மூலம் தாலிபான் வந்து ஒரு சின்ன வெப்பன் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய போர்மானத்தை கூட செயல்படுத்த முடியும். அதற்கான பட்டியல் என்ன, உங்ககிட்ட அந்த ஆக்சஸ் ஆஃப் வெப்பன்ஸோட அந்த லிஸ்ட்டை நான் ஷேர் பண்ணும்போது நீங்களே கொஞ்சம் ஷாக் ஆகிடுவீங்க. அந்தளவுக்கு பல முக்கியமான ஆயுதங்கள் இப்போ தாலிபான் கிட்ட வந்திருக்கு. 22 சூப்பர் டொகானோ லைட் அட்டாக் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டருக்கு இன்னொரு பேர் இருக்கு, EMB-314 லைட் அட்டாக் ஹெலிகாப்டர். இதை பயன்படுத்தி ஒரு லோ ஆல்டிடியூட்ல ஒரு கிரவுண்ட் ஸ்டேக்கை சிறப்பாக கொடுக்க முடியும். அந்த கிரவுண்ட் ஸ்டேக்கை கொடுக்கறதுக்கு இந்த ஹெலிகாப்டர்ல நிறைய லேசர் கைடட் பாம்பை பயன்படுத்துவாங்க. குறிப்பாக பேவ் 2 என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான GBU-58 என்று அழைக்கப்படும் ஒரு லேசர் கைடட் பாம்ப். ஏற்கனவே இந்த ஹெலிகாப்டருக்கு தேவைப்படும் ஆயிரக்கணக்கான லேசர் கைடட் பாம்பை அமெரிக்கா அந்த நாட்டு அரசாங்கமே ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய செக்யூரிட்டி ஃபோர்சஸ் கிட்ட வழங்கியிருக்காங்க. அதற்கடுத்தபடி 6 MI-24 ஹெலிகாப்டர் ஆஸ் வெல் அஸ் MI-17. இது எல்லாமே இந்தியா வந்து 2019 ஏதோ ஒரு கட்டத்தில் ஆப்கான் நாட்டுடைய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு நம்ம கிஃப்டாக வழங்கணும். ஆனால் இப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி தாலிபான் அந்த அமைப்பு வந்து கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஹெலிகாப்டர் எல்லாமே இட்ஸ் அன் ஹெவி அட்டாக் ஹெலிகாப்டர், கூடவே 11 MD-530F என்று அழைக்கப்படும் ஸ்பெஷல் ஆபரேஷனில் பயன்படுத்தப்படும் இன்னொரு முக்கியமான அட்டாக் ஹெலிகாப்டர். அட்டாக் ஹெலிகாப்டர் ஆஸ் வெல் அஸ் மீடியம் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர். இது மொத்தமாக கிட்டத்தட்ட 70-75 ஹெலிகாப்டர் இப்போ தாலிபான் கிட்ட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லாமல் இறுதியாக ஒரு முக்கியமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் இப்போ தாலிபான் கிட்ட இருக்கு. எண்ணிக்கை மென்ஷன் பண்ணாமல் அந்தளவுக்கு 100+ டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதற்கான காரணம் UH-60 பிளாக் ஹாக், அமெரிக்காவின் ராணுவம் பயன்படுத்தக்கூடிய ஒரு நம்பகரமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர். இந்த ஹெலிகாப்டரை பேஸ் பண்ணி ஒரு ஹாலிவுட் படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பார்க்காத நண்பர்கள் சர்ச் பண்ணி பாருங்க. அமெரிக்காவின் ராணுவம் அதிகமாக நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக இந்த பிளாக் ஹாக் பார்க்கப்படுது. அந்த பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர் கூட எண்ணிக்கை மென்ஷன் பண்ணாமல் நிறைய ஹெலிகாப்டர் இப்போ தாலிபான் கிட்ட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. PC-12 ஒரு ஸ்பெஷல் மிஷின் இன்டெலிஜென்ஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு. அதை தாண்டி அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ், கூடவே ஒரு முக்கியமான ஒரு ஏர்கிராஃப்ட் தாலிபான் கிட்ட இப்போ இருக்கு. அவ்வளோதான் கேட்டிங்கன்னா இல்லைங்க, தாலிபான் கிட்ட ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் கூட இருக்கு. அதாவது அமெரிக்கா மற்றும் இந்தியா இந்த இரண்டு நாட்டுடைய விமானப்படைகள் பயன்படுத்தக்கூடிய C-130 ஹெர்குல்ஸ் என்று அடிக்கப்படும் உலகத்துடைய ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். தாலிபான் கிட்ட இப்போ 4 C-130 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நிறைய பேர் நம்புறாங்க. அதற்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட் ஹாஸ் எ ப்ரூஃப். அண்மையில் வந்து கானி என்று அழைக்கப்படும் தாலிபான் அமைப்புடைய ஒரு முக்கியமான ஒரு தலைவர், அதாவது சோவியத் யூனியன் வந்து தாலிபான் இன்வைட் பண்ண முயற்சி எடுக்கும்போது சோவியத் யூனியனுக்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு போராளியே செயல்பட்ட நபர் தான் பிற்காலத்தில் 1995-96 தாலிபான் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை உருவாக்குறார். அந்த அமைப்பை உருவாக்குன ஒரு முக்கிய ஒரு கோஃபவுண்டராக பார்க்கக்கூடிய கானி அவர்கள் வந்து கத்தாரிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிட்டத்தட்ட 20 பிறகு ரிட்டர்ன் இருக்கார். இந்த நபர் தான் அமெரிக்கா அந்த நாட்டுடைய முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஒப்பந்தத்தில் 2018-2019 ஈடுபட்ட பிறகுதான் இன்னைக்கு அமெரிக்கா வந்து பின்வாங்கி போயிருக்காங்க. ஆனால் இந்த நபர் வந்து ரிட்டர்ன் ஆகும்போது அவர் பயன்படுத்திய ஏர்கிராஃப்ட் என்னதுன்னா C-130 ஏர்கிராஃப்ட். ஒரு தாலிபான் அமைப்பை சார்ந்த ஒரு நபரால் C-130 ஏர்கிராஃப்டை செயல்படுத்த முடியும்னா, அதை இயக்க முடியும்னா நிச்சயமாக இப்போ நான் இதற்கு முன்னாடி பட்டியலிட்ட அந்த லைட் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர் எல்லாமே ரொம்ப எளிமையாக அந்த நபர்களால் இயக்க முடியும். அதற்கான ட்ரைனிங் வழங்குவதற்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்கு. தாலிபான் கிட்ட அவ்வளோதான் கேட்டிங்கன்னா அக்சசபிள் ஆஃப் வெப்பன்ஸ், அக்சசபிள் ஆஃப் ஏர்ஃபோர்ஸ் இல்லைங்க. அதை தாண்டி இப்போ கிரவுண்ட் ஃபோர்ஸை இன்னும் மேம்படுத்த தாலிபான் வந்து ஒரு ஸ்பெஷல் எலைட் ஃபோர்ஸாக உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஒரு ஃபோட்டோஸ் வந்து மாறினிருக்கு. அந்த ஃபோட்டோஸை நீங்களே பாருங்க. தாலிபான் அமைப்பை சார்ந்த நபர்கள் எல்லாருமே இப்போமே ஒரு சல்வார் ட்ரெஸ்ஸை தான் அங்கே போடுவாங்க. அவங்க உடையே நம்ம பார்த்தா கண்டுபிடிச்சலாம் இங்கே வந்து தாலிபான்ஸ்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு ஸ்பெஷல் கமாண்டோ ஆஃபீஸர்ஸ் மாதிரி தாலிபான் அமைப்பை சார்ந்த நபர்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பிஹேவியரில் ஒரு ஸ்பெஷல் எலைட் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸை நீங்களே பாருங்க. இந்த ஃபோட்டோஸ் வந்து தாலிபான் அமைப்பை சார்ந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ். இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸோட பேர் என்னதுன்னா BATRI-313 என்று அழைக்கப்படும் தாலிபான் அமைப்பின் புதிய ஸ்பெஷல் எலைட் ஃபோர்ஸாக இந்த நபர்கள் வந்து பார்க்கப்படுது. இந்த நபர்களுடைய முக்கியமான பணி என்னதுன்னா ஸ்பெஷல் ஆப்ரேஷன் ஆஸ் வெல் அஸ் VIP ப்ரொடெக்ஷன் ஆஸ் வெல் அஸ் தாலிபான் அந்த அமைப்பை வந்து இப்போது அண்மையில் கட்டுப்படுத்தின அந்த பேலஸ், அந்த பிரசிடென்ட் பேலஸை முழுமையாக பாதுகாப்புக்கு கொண்டு வரணும். காபூல் மட்டுமின்றி ஆப்கானிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான கிரிட்டிக்கல் இடத்துல வந்து இந்த நபர்களை இப்போ தாலிபான் வந்து டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
இந்த செய்திகளை கேட்கும் போது தான் ஒரு விஷயம் வந்து நம்ம உணர ஆரம்பிக்கிறோம். தாலிபான் வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லை. தாலிபான் கிட்டே இப்போ நிறைய ஆக்சஸ் ஆஃப் வெப்பன்ஸ் இருக்குது, ஒரு ஸ்பெஷல் யூனிட் ஆஃப் கிரவுண்ட் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்காங்க. நிறைய நாடுகள் வந்து தாலிபானுக்கு உதவி பண்ண கூட தயாராக இருக்காங்க. அதாவது நான் சொல்கிறது வந்து பாகிஸ்தான், சீனா, ரஷ்யா மற்றும் பல முக்கியமான நாடுகள் வந்து உதவ தயாராக இருக்காங்க. அதே சமயத்தில் நிறைய நாடுகள் வந்து இப்போ தாலிபானுக்கு எதிரான அந்த குரலை பதிவு பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. காலமே பதில் சொல்லும் தாலிபான் இப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் இதற்கு மத்தியில் தான் ஆப்கானிஸ்தானில் தாலிபானுக்கு எதிரான ஒரு குரலை ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த நபருக்கு முதல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட். அந்த நபருடைய பெயர் வந்து அம்ருல்லா சாலே அவர்கள். அந்த நபர் தான் ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட். அந்த நபர் ட்விட்டர் பக்கத்தில் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. ஐ எம் த கேர் டேக்கர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் பீப்புள் ஆஸ் வெல் அஸ் ஐ எம் தி பிரசிடென்ட் ஆஃப் பிரசன்ட் ஆப்கான் கவர்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. அம்ருல்லா சாலே அவர்கள் இப்போ பிரசண்டாக ஆப்கானிஸ்தானில் தான் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அவர் ஆப்கானிஸ்தானில் தான் இருக்கார். எக்ஸாக்டாக பஞ்ச் ஷீர் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு வேலி, பஞ்ச் ஷீர் வேலின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க, அந்த இடத்துல இருக்காரு. இந்த நபருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் வந்து அஹமத் மாசு. அஹமத் மாசு அவர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் ரொம்ப பிரபலமான ஒரு கமாண்டர். அதாவது தாலிபானுக்கு எதிரான அந்த போர்களில் ரொம்ப தீவிரமாக ஈடுபட்ட ஒரு நபராக இந்த அஹமத் மாசு அவர்கள் பார்க்கப்படுறாரு. அந்த நபரும் ஆஸ் வெல் அஸ் இந்த அம்ருல்லா சாலே ஆப்கானிஸ்தான் நாட்டுடைய முன்னாள் வைஸ் பிரசிடென்ட் இப்போ ஒரே இடத்துல தான் இருக்காங்க. இந்த நபர் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வாக்குறுதி என்னதுன்னா, ஆப்கானிஸ்தானில் தாலிபானுக்கு எதிரான அந்த படையை நாங்கள் கூடிய விரைப்பை நாங்கள் உருவாக்க போகிறோம், அந்த போரில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு தாலிபானை நாங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி ஆப்கானிஸ்தானில் மறுபடியும் ஒரு அமைதியான ஒரு ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அம்ருல்லா சாலே அவர்கள் ரொம்ப திட்டவட்டமாக உறுதியாக இப்போ பதிவு பண்ணியிருக்காரு. இந்த நபருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கமாண்டர் தான் அஹமத் மாசு அவர்கள். அந்த நபரும் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு முக்கிய போராளி தான். இப்போ இந்த இரண்டு நபர்களும் பஞ்ச் ஷீர் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்க, பஞ்ச் ஷீர் வேலி. அந்த இடம் வந்து ஆப்கானிஸ்தானில் ஜியோகிராஃபிக்கலாக ஒரு சேஃபான ஒரு இடமா பார்க்கப்படுது. 1996 தாலிபான் அந்த அமைப்பு வந்து உருவாக்கும் போது ஆப்கானிஸ்தானில் பல முக்கியமான இடத்த வந்து அங்கே கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2001 அந்த ஆண்டு வரும்போது இந்த பஞ்ச் ஷீர் வேலி என்று அழைக்கப்படும் இந்த இடத்த மட்டும் அவங்களால கேப்சர் பண்ண முடியல. மறுபடியும் 2021 இப்போ ப்ரெசென்ட்டில் கூட அந்த இடத்த கேப்சர் பண்ண முடியல. அதற்கான காரணம், ஜியோகிராஃபிக்கலாக அந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு சேஃபான ஒரு இடத்துல இருக்குது. பார்க்கலாம், அமெரிக்கா நாட்டுடைய ஒரு முக்கியமான கீ அசட்டாக அந்த நபர் வந்து பார்க்கப்படுறாரு. அமெரிக்கா நாட்டுடைய உளவுப்படைகள் வந்து அம்ருல்லா சாலே அவர்களை கீ அசட் ஆஃப் சிஐஏன்னு சொல்லிட்டு பலமுறை அவரை பேர் வச்சு அழைச்சிருக்காங்க. வருங்காலத்தில் அமெரிக்கா வந்து மறைமுகமான ஒரு உதவி பண்ணக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இல்லாட்டி தாலிபானுக்கு எதிரான அந்த போரில் அமெரிக்கா ஈடுபடாமல் அமைதியாக வேடிக்கை பார்க்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான விடை காலமே பதில் சொல்லும். தாலிபான் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அம்ருல்லா சாலே அவர்கள் அந்த போரை இப்படி வழி நடத்த போகிறாரு. ஓகே, அடுத்த செய்தி, அமெரிக்காவின் படைகள் வந்து கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட இராணுவ படைகள் இப்போ தாய்வானில் குவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மர் செனட் மெம்பர் வந்து ட்விட்டர் பக்கத்தில் பதிவு பண்ணியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போ மாறி இருக்கு. சீனா ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜான் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு செனட் மெம்பர் ஆஸ் வெல் அஸ் அந்த நாட்டுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்யக்கூடிய ஒரு முக்கிய அதிகாரி வந்து ட்விட்டர் பக்கத்தில் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, தாய்வானில் 30,000 படைகள், சவுத் கொரியாவில் 26,000 படைகள், ஜெர்மனியில் 35,000 படைகள், ஆப்கானிஸ்தானில் இப்போ ப்ரெசண்ட்டாக 2,500 படைகள்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த செய்தியை பார்த்த பிறகு சைனா வந்து ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்காங்க. அதாவது சைனா வந்து தாய்வான் அந்த நாடை வந்து முழுக்க முழுக்க எங்கள் நாட்டுக்கு சொந்தமான ஒரு நிலப்பகுதின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அதன் காரணமாக தான் ஒலிம்பிக்கில் கூட சைனா வந்து தன்னைத்தானே ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. என்னதுன்னா, தாய்வான் அந்த நாட்டுடைய தங்க பதக்கங்களும் நாங்கள் ஆட் பண்ண போகிறோம், அப்படி ஆட் பண்ண பிறகு ஒலிம்பிக்கில் நாங்கள் தான் ஒரு வெற்றியாளராக நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு சைனீஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பை கொடுத்துருப்பாங்க. இப்போது இதற்கு மத்தியில் தான் அமெரிக்கா நாட்டுடைய ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கிட்டத்தட்ட 30,000 மேற்பட்ட படைகள் வந்து தாய்வானில் நிறுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்த பிறகு சைனா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செய்தி மட்டும் உறுதியானால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எதிரான அந்த போரை நாங்கள் தொடங்கக்கூட வாய்ப்புகள் இருக்குன்னு சைனா வந்து திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸ். ஓகே, இப்போ நம்ம நாடை பேஸ் பண்ணி ஒரு சில முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன், கேளுங்க. BDL நம்ம நாட்டுடைய பாரத் டைனமிக் லிமிடெட் ஆஸ் வெல் அஸ் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு நிறுவனம் MBDA. இந்த நிறுவனம் வந்து பல நாடுகளில் அவங்க பிரான்ச்சஸ் அங்கே வச்சுருக்காங்க. ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், இட்டாலி மற்றும் யூகே. ஐரோப்பா மட்டுமின்றி யூகே போன்ற, அதாவது யூகே வந்து பிரிந்து வெளியே போயிட்டாங்களே, ஸோ யூகே வந்து ஒரு தனிப்பட்ட நாடு. இப்போது யூகேயில் ஆரம்பிக்கப்பட்டு ஃப்ரான்ஸ் பல முக்கியமான நாடுகளுக்கு தேவைப்படும் ஏர் டு ஏர் மிசைல் ஆரம்பிக்கப்பட்டு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் பல மிசைல்ஸை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அப்படிப்பட்ட இந்த நிறுவனம் வந்து நம்ம நாட்டுடைய பாரத் டைனமிக் லிமிடெட் கூட ஒரு ஜாயிண்ட் இன்டகேஷனாக
நம்ம இந்தியாவுக்கு சொந்தமான தெலுங்கானா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு பானூர் என்று அழைக்கப்படும் ஒரு இடத்துல வந்து ஒரு பிளான்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. 2022-2023 அந்த ஆண்டு வரும்போது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. முடித்த பிறகு நம்ம நாட்டிலேயே ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா மற்றும் பல முக்கியமான நாடுகளுக்கு தேவைப்படும் ஏர் டு ஏர் மிசைலை உற்பத்தி பண்ண போகிறாங்க. ஆஸ் வெல் அஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், நாட் ஓன்லி ஃபார் எக்ஸ்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இம்போர்ட். அதாவது மற்ற நாடுகளுக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவுக்கு தேவைப்படும் பல முக்கியமான ஏவுகணைகள் கூட இங்கே உற்பத்தி பண்ண போகிறாங்க. மீட்டியோர், மைக்கா, குறிப்பா அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய ASRAWM அட்வான்ஸ்ட் ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலாக இது பார்க்கப்படுது. உலகத்தில் வந்து இந்த மிசைல் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சக்தி வந்து மற்ற மிசைல் கிட்ட இல்லவே இல்லை. அது என்னதுன்னா, ஒரு மிசைலை பற்றி நம்ம பேசும்போது லாக் ஆன் பிஃபோர் லான்ச் இல்லாட்டி லாக் ஆன் ஆஃப்டர் லான்ச்னு சொல்லிட்டு பேசுவோம். ஆனால் இந்த இரண்டு கான்செப்டை ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மிசைலாக இந்த ஆஸ்ராம் என்று அழைக்கப்படும் இந்த மிசைல் பார்க்கப்படுது. இது அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய F-16, F-15 ஆஸ் வெல் அஸ் F-18 போன்ற பல முக்கியமான விமானத்தில் இந்த மிசைலை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மிசைல் வந்து MBDA இந்த நிறுவனம் தான் உருவாக்குறாங்க. இப்போது அந்த மிசைலை நம்ம நாட்டில் BDL ஆஸ் வெல் அஸ் MBDA இந்த இரண்டு நிறுவனங்களும் ஜாயிண்ட் இன்டகேஷனை உருவாக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு விமானப்படைகள் பயன்படுத்தக்கூடிய பல முக்கியமான இண்டிஜினியஸ் ஏர் டு ஏர் மிசைல் கூட இந்த யூனிட்லேருந்து நம்ம உற்பத்தி பண்ண முடியும். ஆஸ் வெல் அஸ் இப்போ அண்மையில் வாங்கப்பட்ட ரஃபேல் அந்த போர் மண்டலத்துக்கு தேவைப்படும் மீட்டியோர், மைக்கா போன்ற ஏவுகணைகள் கூட இந்த யூனிட்லேருந்து நம்ம உருவாக்க முடியும். கூடவே மெயின்டெனன்ஸ் அண்ட் ரிப்பேர் A-Z ஆஃப் மிசைல், ஒரு மிசைலுக்கு தேவைப்படும் அந்த மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் ஆஸ் வெல் அஸ் அந்த ப்ரொடக்ஷன், இந்த முழு கான்செப்டை இந்த ஒரே ஒரு யூனிட்ல நம்ம பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுது. ஓகே, ஹிந்துஸ்தான் ஏர்நெட்டிக்ஸ் லிமிடெட் அந்த நிறுவனம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. கேட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு முக்கிய ப்ராஜெக்ட், காம்பாக்ட் ஏர் டீமிங் சிஸ்டம். நம்ம நாட்டுடைய எல்சிஐ தேஜஸ் மேக்ஸ் வெர்ஷன்லேருந்து இந்த கேட்ஸ் இந்த ப்ராஜெக்டை நம்ம செயல்படுத்த போகிறோம். டீட்டெயிலாக இந்த கேட்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு பதிவு நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கான லிங்க் மேலே ஐபட்டனில் இருக்குது. இப்போ இந்த கேட்ஸோட கேட்ஸ் ஹண்டருக்கான ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. டர்போ ஃபேன் இன்ஜின், ஒரு 4.41 கிலோ நியூட்டன் த்ரஸ்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு டர்போ ஃபேன் இன்ஜினை உருவாக்க போகிறாங்க. அதற்கான அப்டேட் மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான அப்டேட் அந்த நிறுவனம் இப்போ கொடுத்துருக்காங்க. F-404 என்று அழைக்கப்படும் 99 இன்ஜின்ஸ், அதாவது தேஜஸ் Mk-1A என்று அழைக்கப்படும் அந்த விமானத்துக்கு தேவைப்படும் இன்ஜினை இப்போ நம்ம வாங்கியிருக்கோம். ஆஸ் வெல் அஸ் அடுத்த வெர்ஷன் ஆஃப் இன்ஜின் F-414 என்று அழைக்கப்படும் Mk-2, அதாவது தேஜஸ் Mk-2 மட்டுமின்றி TBF போன்ற அந்த விமானத்தில் பயன்படுத்தக்கூடிய இன்ஜினுக்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை இப்போ பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பை பாருங்கள். இந்த வீடியோ வந்து F-414 ஒரு முக்கியமான ஒரு வீடியோ கிளிப். ஸோ இந்த வீடியோ கிளிப்பை நீங்கள் பார்த்த பிறகு இந்த வீடியோ முடிஞ்சிடும். F-414 இன்ஜின்கில் ஒரு முக்கிய அப்டேட்டாக சொல்லியிருக்காங்க. அது என்னதுன்னா 80-90 இன்ஜின்ஸை நம்ம நாட்டுடைய லோக்கல் ப்ரொடக்ஷனில் அசம்பிளி பண்ண போகிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஃபார் F-414 இன்ஜின். இது முழுக்க முழுக்க தேஜஸ் MK-2 ஆஸ் வெல் அஸ் TBF-ல பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய இன்ஜினாக இது பார்க்கப்படுது. சைனிங் ஆஃப் அரவிந்த் லைட்சன் சேனல். நன்றி. ஜெய்ஹிந்த்.